அன்பு நேயர்களே, குருபெயர்ச்சி பலன்களை நீங்கள் ஆர்வத்துடன் பார்த்து வருகிறீர்கள். மிகவும் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் எது நன்மையோ, அதை பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவோ அதை நீங்கள் மிக அழகாக சொல்லுகிறீர்கள் என்றெல்லாம் சில நேயர்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நம்முடைய 42 வருட அந்த ஜோதிட அனுபவத்திலே நாம் இந்த ஜாதக ரீதியான பலன்களையெல்லாம் மனதுக்கு இதமாக எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன தவிர்க்க வேண்டும், அந்த ஜாதகம் காட்டுகின்ற சில இடர்பாடுகளையெல்லாம் எப்படி நாம் வந்து ஓவர் கம் பண்ணி வரணும், அதுதான் நம்முடைய ஸ்டைல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன். அந்த அடிப்படையிலே இந்த குரு பெயர்ச்சியை பற்றி நாம் போட்டு வருகின்றோம். ரொம்ப தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள். இன்னும் ஒரு 5 ராசிகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு நாம் பலன்களை பார்ப்போம். அவர்களுக்கு ஜென்ம குரு. ஏற்கனவே வந்து மகரத்துக்கு 12 சனி இருக்குது. அவரும் இங்கே வந்து உட்காரப்போகிறார். ஆனால் என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கிங்களாம், அவர் ராசிநாதன். மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன், பொதுவாகவே மகர கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி வந்து நன்மை தான் செய்வார் என்பது பொதுவான ஒரு பலன். இப்போ 12 சனியில் ஏற்பட்ட வெறுமை, எந்த காரியமும் நிறைவேறாத தடை, இதை போன்ற தீய பலன்களெல்லாம் இப்பொழுது குறைவதற்கான வாய்ப்பு வந்துவிடும். இந்த ஏற்கனவே வில்லங்கமான வழக்குகள், பூர்வீகமான வழக்குகள், இதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். மனதில் கொஞ்சம் உற்சாகம் பிறக்கும். காரணம், ஆனால் பலன்களை என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ குரு வந்து மகரத்தில் உட்கார்றார். அவர் ஜென்மகுரு. ஜென்மகுருவின் போது ராமர் வனவசத்திலே கஷ்டப்பட்டார் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், அவர் மற்றவர்கள் நலமடைய வேண்டும் என்பதற்காக தான் ஒரு லட்சியத்துக்காக கஷ்டப்பட்டார். அதை முதல்ல எடுத்துக்கணும். இந்த ஜென்மகுரு என்ன பண்ணுமென்னா, நம்முடைய லட்சியத்தை அடைவதற்கு கஷ்டப்படுத்துமே தவிர அது தீங்காக இருக்கிறதுக்கு வழியே இல்லை. அதே போலவே நீங்கள் இந்த வருடம் வந்து ஒரு நல்ல நோக்கத்திற்காக சிரமப்பட ஆரம்பித்து விட்டால் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதாவது, குரு சிரமத்தை தருவதற்கு முன்னாலே நமக்கு நாமே ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடணும்னு வச்சுக்கிங்க, இந்த குரு சனியாலெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது, உங்கள் பூர்வ புண்ணிய யோக பலன் சேரும் காலமாக இந்த காலம் மலரப்போகிறது. ஜோதிட ரீதியாகவே இன்னொரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், குருவினுடைய அந்த அற்புதமான பார்வை, 5 பார்வை, 7 பார்வை, 9 பார்வைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சுப பார்வைகள், இதெல்லாம் இந்த அதிலேயே வந்து இந்த குருவினுடைய பார்வை வந்து பரிபூர்ண சுப பார்வைம்பாங்க. அந்த 5 இடத்தில் அவர் பார்க்குறதால 5 இடைகள் ஆசைகள், ஆசைகள் நிறைவேறும். குரு 5 இடத்தை பார்த்து தோஷங்கள் எல்லாம் நீங்கி சில பேருக்கு புத்திர செல்வம் கிடைக்கும். ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிச்சயம் இவர்களுக்கு இந்த ஆண்டு முடிவு வருவதற்குள் ஒரு குழந்தை செல்வம் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் 7 இடத்தை குரு பார்க்குறார். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிச்சயமாக நடக்கும். 9 இடம், அது பார்வையாலே யோகஸ்தானம் இல்லையா, பல யோகங்கள் கிடைக்கும். சொந்த தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இதுவரை தாமதமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்துவிடும். வைத்தியத்துக்கு இதைய நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க, மருத்துவ செலவு. இந்த 12 சனி இருக்கிறதால ஏற்கனவே குருவும் அங்கே இருந்தார், கேதுவும் அங்கே இருந்தார், அதனால் ரொம்ப டென்ஷன் இருந்திருக்கும். இதெல்லாம் குறைய தொடங்கும், மன அழுத்தம் தீரும், சில பேருக்கு சொந்த வீடு வாங்கும், யோகம் கூடும். எனவே மிதுனம், சிம்மம், கும்பம், மகரம் ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் எல்லா ஜோதிடர்களும் கெடு பலன்கள் தான் சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு எச்சரிக்கைன்னு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் நிறைய பாசிட்டிவ் பலன்கள் நிறையா இருக்குது, அதை தான் நம்ம எடுத்து காட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அந்த நேயர்களெல்லாம் குரு பெயர்ச்சியை நினைத்து ஒன்றும் கலக்கப்பட வேண்டியது கிடையாது. சின்ன சின்ன பலன்கள் நடக்கும், அது எல்லா ராசிக்குமே நடக்கும். நீங்கள் நல்ல பலன்களை வந்து கூட்டிக்கொள்ள வேண்டும். தீய பலன்களுக்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை நல்ல பலன்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் நேர்மறை சிந்தனையை மட்டும் வளர்த்து கொண்டு ஒரு அறச்செயல்களை செய்தால் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி வந்து யோக காலமாகவே இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு இருப்பதிலேயே கொஞ்சம் துன்பம் அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், குரு வந்து விரயஸ்தானத்தில் வரப்போகிறார். வன்மையுற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்ததுவும் அப்படிங்கிறது பாட்டு. அதாவது, 12 இடத்துல குரு பகவான் சஞ்சரித்த போது தான் ராவணன் அரசாட்சியை இழந்தான்ங்கிறது பாட்டு. பொருட்சேதம் ஏற்படும், தூரதேச பிரயாணங்கள், மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்படும் என்று சொல்லுகின்றார் புலிப்பாணி. மானென்ற மரளி பயம் பொருளும் சேதம் மைந்தனே அருட்டங்கள் வந்துகூடும் ஊனென்ற போ கருட கடாட்சத்தாலே உத்தமனே புலிப்பாணி உரைத்தேன் காணேன்ட்டு பாட்டு. இங்கேயும் அந்த பலன் வந்து ஒரு நமக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை தருகிறதை கவனிக்கலாம். காரணம், 12 குரு வந்தது போது ராவணன் பட்டம் இழந்தான் என்கிற பாட்டு இருக்குது.
இந்த 12 மட்டும் காரணம் கிடையாது. ராவணன் ஏன் பட்டம் இழந்தான்? அடுத்தவன் மனைவியை கவர்ந்து வந்து தன்னுடைய இடத்திலே வைத்துக்கொண்டு பகையை தேடிக்கொண்டான். இந்திரஜித் ஆரம்பித்து வீடணன் வரையிலே ஏன் கும்பகர்ணன் மாரீசன் எல்லாமே இந்த பகை வேணாம் விட்டுடு, அடுத்தவங்க விட்டு பொண்டாட்டியே நீ கொண்டாந்து வச்சுக்காத விட்டுடு இது தப்பு அப்படின்ட்டு சொன்னாங்க. போடா உன்னை நம்பியா இந்த பகையை தேடிக்கொண்டேன், யானே இப்பகையை தேடிக்கொண்டேன் அப்படின்ட்டு ராவணன் சொன்னான். சொல்ல வச்சது இந்த 12 இடம். அதனால் கும்பராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டியது என்னென்னா, ராவணனை போல தாங்க இருந்துடக்கூடாது, தவறுகளெல்லாம் திருத்தி கொள்ளணும், யாராவது சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிறது செஞ்சோம்னா 12 இடம் என்ன பண்ணும்? ஆகையினாலே பெரியவங்க சொல்கிறத கேட்கணும், சரியாக சொல்கிறவங்கள கேட்கணும், நம்மளே கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். மதி சரியாக செயல்பட்டால் நீங்கள் விதியை வென்றுவிடலாம். அதனால தான் மதியையும் சேர்த்து கொடுத்துருக்குறேன். டேய் விதி இதுதான் ஜாதகம், ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் புத்தி அறிவு எல்லாம் கொடுத்துருக்குறேன். 10 பேர் அறிவு சொல்கிற மாதிரி எல்லாம் உனக்கு சர்க்கம்ஸ்டன்சஸ் வச்சுருக்கிறேன், நீ அதெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பாரு. அதாவது ஆற்றுல ஆழம் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு குச்சியை வச்சு பார்த்து பார்த்து பண்ணலாம் இல்லையா? அந்த கேர்ஃபுல்னஸ் இருந்தால் நல்லது தானே? அதனால் நீங்கள் கொஞ்சம் மதியை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு 4 இடம், 6 இடம், 8 இடமெல்லாம் குரு பார்க்குறதால அதில் சில நல்ல பலன்களை விட கொஞ்சம் தடைகள் ஏற்படுவதற்கான வழி இருக்குமேங்கிறதால இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து டபுள் கேர்ஃபுல்னஸ் இருக்கணும். வாக்குவாதம் செய்யவே கூடாது. ஐயா சாமி நீ சொல்கிறது தான் சரி போயிட்டே இருன்னுட்டு போயிட்டே இருக்கணும். பகையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. புது முயற்சிகள் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அகலக்கால் வைத்து நடக்கக்கூடாது. இருக்கின்ற முதலீடுகளை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். உடல் ரீதியாக பல கஷ்டங்கள் எல்லாம் வரும். கை கால் முட்டு வலி போன்றவையெல்லாம் தொல்லை தரும். அவற்றை எல்லாம் நீங்கள் கவனத்தோடு கையாண்டு மருத்துவ உதவியோடு சரி செய்து கொள்ள வேண்டும். ஆன்மீக விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்களா, அது நல்லது தானே? இந்த ஒரு வருஷம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, ரொம்ப அழகாக இந்த குரு பயிற்சி வந்து பாசிட்டிவாகவே கலந்துடலாம். அப்புறம் சில பரிகாரங்கள் நீங்கள் உங்களுடைய கெடு பலன்களை குறைத்து கொள்வதற்கு அதை வந்து நாங்கள் என்னென்னங்கிறத ஒரு காமனாக ஒரு பதிவு போடுறதா இருக்கிறோம். எனவே நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியில்லை, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள். இயன்ற அளவு பிறருக்கு உதவி செய்யுங்கள். குருவுக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் அது. மற்றொரு பதிவில் மற்ற ராசிக்காரர்களுக்கு என்ன நிகழும் என்பதை பொதுவாகவே மிக துல்லியமாக பரிகாரங்களோடு நாம் போட இருக்கிறோம். நீங்கள் காத்திருங்கள், அடுத்த பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம்.